सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रे विनाशाय श्रीकृष्णाय वयं नमः वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदि संवित् तं नृसिंहं हं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथाविनिमयो यत्र प्रसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि कालं कर्म स्वभावञ्च मायेशो मायया स्वया आत्मन प्राप्तं प्राप्तम्भूषुः उपाप्ददे कालात् गुणव्यतिकरः परिणामः स्वभावतः कर्मणो जन्म महतः पुरुषाधिष्ठितात् अभूत् महतस्तु विकुर्वाणात् रजसत्त्व उपबृंहितात् தம பிரதான அபவத் திரியகுணக்கிரோ அஹங்கோ விக்குமூத்ரி வைக்கி தைஜசேதி ரீதி பிரபு சிருஷ்டில எப்படி சிஷ்டி கிரமம் ஆரம்பிச்சதுன்னுட்டு பிரம்மா சொன்னார் அதுல வந்து காலம் கர்ம கர்மஸ்வாவம் இவைகளோட கூட மாயையுடன் கூட தன்னுடைய ஆத்மாவில் ஆத்மனி எதிர்ச்சையா பிராப்தம் பிபுபூஷு தன்னை வந்து அஹ் விவிதமா ஆக்கணும் பலவிதமான ஒரு பிரஜைகளை வந்து தான் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு உங்களுக்கு சிருஷ்டி கிரமத்தை ஆரம்பிக்கிறார் அதுல வந்து காலத்தினுடைய ஒரு மா மாறுதல் மகதகா காலாது மகத்திலிருந்து அகங்காரம் வந்ததுங்கிறது ஒரு போர்ஷன் அதாவது அந்த மகத்துல காலம் கர்மா ஸ்வபாவம் இருக்கு காலத்தினால குணங்களினுடைய ஒரு மாறுதல் அந்த பரிணாமத்தினா ஸ்வபாவத்தினால ஒரு மாறுதல் ஏற்படுறது முதல்ல குணத்துல வந்து ஒரு வியதிகரம் ஒரு கலப்படம் ஏற்படுறது அதாவது ஒரு க்ஷோபகாங்கிறோம் அதுல வந்து ஒரு கொந்தளிப்பு மாதிரி ஏற்படுறது காலவசாத்து அடுத்தது வசாத்து அந்த குணத்தினுடைய ஒரு மாறுதல் ஏற்படுறது கர்ம வசாத்து ஜென்மா ஏற்படுறது இப்படிதான் வந்து மகத்தில இருந்து அகங்காரத்துக்கு நடுவுல என்ன ஏற்படுறதுங்கிறத வந்து விஷயத்த சொல்றார் சோ மகத்தில இருந்து உங்களுக்கு வந்து குணங்களினுடைய ஒரு அஹ் ஒரு க்ஷோபம் அதுக்கப்புறம் பரிணாமம் அதுக்கப்புறம் ஜென்மம் ஜென்மாங்கரிச்சு எப்படி ஜென்மா ஏற்படுறதுன்னா அப்படியே நேர ஜீவனுடைய ஒரு ஜென்மாங்கிறது ஏற்படல பல பூதங்களினுடைய ஒரு ஒரு விவரணத்தை சொல்லிட்டு வரார் அதுல விகுருவானது மகதகா மாறுதல் விகாரத்தை அடைகின்ற மகத்திலிருந்து அதுல வந்து சத்துவம் அகங்காரம் ஏற்படும் பொழுது மூன்று குணங்களை கொண்ட அகங்காரமா இருக்கு சத்துவ அகங்காரம் சாத்விக அகங்காரம் அதுதான் வைகாரிக அகங்காரம்ங்கிறோம் அதுக்கப்புறம் ராஜச அகங்காரத்துக்கு தைஜஸ் ரஜச அகங்காரகாங்கிறார் அதுக்கப்புறம் தாமச அகங்காரகா ரஜோகுணம் படைத்த அந்த அகங்கார தத்துவத்துக்கு ராஜச அல்லது தைஜச அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார் சோ இது வந்து சாங்கிய பிலாசபிய பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த முழு சிருஷ்டிக்கிரமும் வரப்போறது இதுல வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஒரு சார்ட் மாதிரி போட்டுட்டேன் ஏன்னா பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இதை பேஸ் பண்ணி தான் வரப்போறது இதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்லோகத்துல வந்து கிடுகிடுன்னு நம்ம போயிடலாம் சோ மாயாங்கிறது பிரகிருதி அந்த இருந்து மகத்தத்துவம் ஏற்பட்டுருக்கு மகத்தத்துவம்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அகங்காரம் மூணு வகை சாத்விக அகங்காரம் ராஜசகங்காரம் தாமச அகங்காரம் அதுல அந்த சாத்விக இருந்து உங்களுக்கு மனசு சந்திரன் பத்து தேவதைகள் இந்த பத்து தேவதைகளும் என்னன்னா ராஜச அகங்காரத்திலிருந்து வரக்கூடிய அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் அதுக்கு அதிர்ஷ்டாத் தேவதாவா இருக்கு உங்களுக்கு இந்த பத்து தேவதைகள் தேவதைகள்ங்கிறதுனால சத்துவ பிரதானமா இருக்கக்கூடிய தேவதைகள் ஆகையினால சாத்விக அகங்காரத்திலிருந்து வரக்கூடியவைகள் பத்து தேவர்கள் ராஜச அகங்காரத்தில இருந்து வர்றது அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் இது இதெல்லாம் ஒவ்வொன்னும் என்னென்ன அப்படிங்கிறது இப்ப வர்ற ஸ்லோகங்கள்ல பார்க்க போறோம் தாமச அகங்காரத்திலேருந்து வரக்கூடியதுதான் முதல்ல இப்ப சொல்ல போறேன் தாமசமாக இருக்கக்கூடிய அகங்காரத்திலிருந்து அஞ்சு தன்மாத்திரைகள் தன்மாத்திரைங்கிறது சப்த ஸ்பர்ஷ ரூபம் ரசம் கர்த கந்தம் அந்த அஞ்சு தன்மாத்திரைகள்ல இருந்து வரக்கூடியது அஞ்சு பூத்தங்கள் ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் அதுக்கப்புறம் பிருத்திவி இதுலயுமே உங்களுக்கு வந்து பிரேக் டவுன் பண்ணி ஆகாஷத்திலேருந்து ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபகா அத்வே பிருத்திவின்னுட்டு உங்களுக்கு ஒன்னுத்தில இருந்து இன்னொன்னு வர்றது அதனாலதான் முதல்ல ஆகாசத்திற்கு வந்து உங்களுக்கு வெறும் ஒரு ஒரு சப்தம்ங்கிற மாத்திரம் ஒரே ஒரு குணம் இருக்கு ஆனா வாயுவுக்கு வந்து சப்தத்தையும் எடுத்துட்டு ஸ்பர்ஷத்தையும் எடுத்துட்டு வருது அப்படி இந்த இத பேஸ் பண்ணிதான் இப்ப இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் பார்ப்போம் பூதாதேஹே விகுர்வாணாத் அபூத் நபரா குணோ லிங்கம் தாமசாத் அபி பூதாதேகே சோ பூதாதேகே பூதங்களுக்கு ஆதியாக இருக்கக்கூடிய இந்த பூதாதேஹேங்கிறத எப்படி ஸ்பிளிட் பண்ணோம்னா பூதானாம் ஆதி பஞ்சபூதங்கள் தாமச அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரைகள் அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அதுல உங்களுக்கு வந்து பூதாதேகே தாமசாது பூதங்களுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய தாமசாத்து தாமச அகங்காரம் அந்த தாமச அகங்காரத்திலிருந்து அது முதல்ல என்ன ஆகுறதுன்னா விகுர்வானாது விகுர்வானாத்துங்கறத முதல்ல போட்டு விகாரம் அடைகின்ற விகுர்வானாது அடைகின்ற பூதானாம் ஆதேகே பூதங்களுக்கு மூல காரணமாக இருக்கும் தாமசாத்து தாமச அகங்காரத்திலிருந்து எது வருது நபஹாங்கிறது முதல்ல வருது ஆனா நபஹா ஆகாசம் இல்லை சோ முதல்ல வந்து இந்த இடத்துல எப்படி போடுறாருன்னா நனு தாமசாத்து பிரதமம் சப்தகா பவதி இது பிரசித்தம் சத்தியம் சோ முதல்ல சப்தம் வந்து பஞ்ச தன்மாத்திரைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம்தான் ஆகாசம் ஏற்படுறது ஆகாசத்தினுடைய குணம் இத வந்து சங்கிரகம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் தர்க்கத்தினுடைய ஒரு பேஸ் கொஞ்சம் இருந்ததுன்னா இன்னும் ஈஸியர் சட்டுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சப்தமுங்கிறது குணம் ஆகாசம் முதலியவைகள் இதெல்லாம் பூதங்கள் இந்த பூதங்கள்ல இவைகள் குணமாக இருந்து கொண்டிருக்கின்றன சோ முதல்ல குணம்ங்கிறது உற்பத்தி ஆகுறது அதுக்கப்புறம் அந்த பூதம்ங்கிறது உற்பத்தி ஆகுது தர்க்க சங்கிரகத்துல என்ன பண்ணுவாருன்னா கணம் அகுணம் நிஷ்கிரியம் சதிஷ்டத்தின் விடுவார் சோ முதல்ல அந்த பூதம் வந்து ஃபார்ம் ஆகிறது அதுக்கப்புறம் வந்து குணம் அதுல வந்து ஒட்டிக்கிறது நமக்கு சாங்கிய பிலாசபிய பொறுத்த வரையில் அது மாறுது முதல்ல குணம் வந்து உற்பத்தி ஆயிடுறது சப்தம்ங்கிறது இருக்கு அதுக்கப்புறம்ங்கிறது இருக்கு இந்த சப்தம் உற்பத்தி ஆகிறதுக்கு அதுக்கு பேர் என்னன்னா தசிய மாத்ரா நபஹாங்கிறது ஆகாசம் ஆஹ் நபஹா அபூத்து ஆகாசமானது உண்டாயிற்று அந்த ஆகாசத்துக்கு வந்து எப்படி இருக்குன்னா தசிய மாத்ரா அந்த ஆகாசத்தினுடைய தன்மாத்திரையானது அந்த ஆகாசத்தினுடைய குணமானது தசிய குணகா அதுக்கப்புறம் திரஷ்டா பார்ப்பவன் திருஷ்யம் அவன் பார்க்கின்ற வஸ்து இது ரெண்டுத்துக்கும் லிங்கம் இண்டிகேட்டரி ஃபேக்டரா இருக்கிறது சப்தம் அவ்வளவுதான் ஸ்லோகத்துல இருக்கு அது புரிஞ்சுக்கணும்னா நம்ம வியாக்கியானத்துக்கு போகணும் என்னன்னா ஒரு நம்ம இப்ப நின்றுட்டு இருக்கோம் ஒரு வால் இருக்கு ஒரு கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு ஷவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியாது நமக்கு யானைய அளவுக்கு யானையை விட தாண்டி ஒரு பெரிய ஷவர் இருக்குன்னு வச்சுப்போம் ஆனா இட் இஸ் நாட் சவுண்ட் ப்ரூஃப் நம்ம இந்த பக்கம் நின்று இருக்கோம் யாரோ ஒருத்தன் இந்த சவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியது அங்கே இருந்து கஜஹா கஜஹான்னு ஒரு சத்தம் கேட்கறதுன்னு வச்சுப்போம் யானை யானை அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டதுன்னா நம்ம இங்க இருக்கிறவா என்ன புரிஞ்சுக்கிறோம்னா யானைன்னு கூறக்கூடிய ஒருவன் இருக்காங்க அதுக்கப்புறம் அவன் பார்க்கக்கூடிய வஸ்துவானது யானை இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு புரியறதோ இல்லையோ இது என்னத்தினால புரியறது அந்த யானைங்கிற ஒரு சப்தத்தினால நமக்கு புரியறது திரஷ்டா பார்ப்பவன் அங்க ஒரு புருஷன் இருக்கான் அவன் பார்க்கிறான் திருஷ்யம் அவன் பார்க்கக்கூடிய வஸ்து அங்க ஒரு யானை இந்த ரெண்டுமே அங்க இன்டராக்ட் ஆகிறது அதனால அவன் வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்னு அந்த திரஷ்டாக்கும் திருஷ்யத்துக்கும் ஹேத்துவாக இருக்கு லிங்கம் அதை இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடியது சப்தம் என்ன சப்தம்னா ஒருத்தன் இருக்கணுமோ இல்லையோ அவன் வந்து பேசுறானோ இல்லையோ அப்படின்னா அந்த மனுஷன நம்ம பாக்கணும்ங்கிற அவசியம் இல்லை டு அண்டர்ஸ்டாண்ட் சப்தம் இப்ப ரசத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்ங்க நமக்கு ஒரு ரூபம் தேவை ஒரு சக்கரைங்கற ஒரு ஃபார்ம் தேவை சப்தம் புரியறதுக்கு நமக்கு வந்து வி டு நாட் நீட் டு பர்சேவ் த ஃபார்ம் அஸ் அட் காதுல கேட்டா போரும் அதனால எதஷ்ட்ரு திருஷ்ய லிங்கம் திருஷ்யயோஹோ பார்ப்பவன் பார்க்கப்படுகின்ற வஸ்து இவைகளை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடியதுதான் சப்தமே தவிர அத கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கக்கூடியது இல்ல சப்தம் அது ரூபம்ங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அன் இண்டிகேட்டரி ஃபேக்டர் தட் சம் ஒன் யாரோ ஒருத்தன் பாக்குறான் யாரோ ஒருத்தன் பேசுறான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோன்றது அந்த மாதிரி ஒரு சப்தம் தான் இந்த நபக ஆகாசத்திற்கு அந்த ஆகாசத்தினுடைய மாத்திரான மூல காரணம் தன் ரூபம்னு அர்த்தம் ரூ அதுதான் அந்த ஆகாசத்தினுடைய ஒரு குவாலிட்டி ஆகாசத்தினுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டோம்னா சப்தம் இட் கேன் அது வந்து சப்தத்து சப்தத்தை நமக்கு வந்து சப்தம் அது வழியா டிராவல் பண்ணி நமக்கு கேட்கறது உம் சோ பூதாதே தாசாத் விகுர்வாணாத் பூதாதே தாசாத் அபூத் ஆகாசமானது ஏற்பட்டது அந்த ஆகாசத்தினுடைய தன்மாத்திரை எதுவென்றால் தஷியையோ சயேவ சேவ மாத்திரா அதுதான் அந்த ஆகாசத்தினுடைய மாத்ரா குணம் சோ இந்த நான் இப்ப இந்த யானையோட எக்ஸாம்பிள் சொன்னேன்னு அத வந்து ஸ்ரீதர சுவாமி கீழ வியாக்கியானத்துல கொடுத்திருக்காரு அது படிச்சுன்னு வந்துரு சது தசே நபசஹா மாத்திரா அந்த சப்தமானது நபஸ் ஆகாசத்துனுடைய மாத்திராங்கர் செக்ஷ்மம் ரூபம் குணச் செசாதாரணம் வியாவர்த்தகா தர்மஹா அசாதாரணா வியாவர்த்தகா தர்மஹானா பிரித்து அறியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு குணமங்கிறது இப்போ நாலு வஸ்து இருக்கு அந்த நாலு வஸ்துவல வந்து இது நாலுமே புஸ்தகம் என்ன வித்தியாசம்னு கேட்டோம்னா பெருசா இது ஒண்ணு ப்ளூ கலர்ல இருக்கு இன்னொன்னு வந்து ரெட் கலர்ல இருக்குங்கறோம் அப்போ ப்ளூங்கிற ஆஸ்பெக்ட் அத வந்து விரிச்சு காமிக்கிறது மத்த விஷயத்துல இருந்து அதுதான் வியாவர்த்தகா தர்மஹான்னு பேரு அசாதாரணா இட் இஸ் வெரி பர்டிகுலர் டு தட் ஆப்ஜெக்ட் அண்ட் அது பிரிச்சு காமிக்க கூடியதா இருக்கு அதுதான் குணகா இந்த இடத்துல லக்ஷணம் டெபினிஷன் அர்த்தத்துல குணகாங்கிறத எடுத்துட்டு இருக்காரு சோ லட்சணம் ஒரு சொன்னோம்னா கொம்பு இருக்கிறதெல்லாம் வந்து மாடு அப்படின்னு சொல்லிட்டேன்னா இது காண்டாமிருகமும் உங்களுக்கு வந்து மாடா போயிடும் அப்போ கொம்பு இருக்கிறது மாடுங்கிறது அதனுடைய லட்சணம் இல்ல அது வியாவர்த்தக தர்மம் இல்ல வியாவர்த்தக தர்மம்னு சொல்லணும்னா அது பிரிச்சு காண்பிக்கிறதுன்னா இந்த டியூ லாப்மோ இங்கிலீஷ்ல சாஸ்னான சம்ஸ்கிருதத்துல பேரு அந்த முன்னாடி அந்த கழுத்துக்கு கீழே தோங்கறக்கூடிய அந்த தான் வந்து சாஸ்னான்னு பேரு அதை கொண்டதுதான் உங்களுக்கு மாடு பசு மாடு சாஸ்னாதிமான் கௌகுன்னு சொல்லும் பொழுது அந்த சாஸ்னாங்கிறது வேற எந்த அனிமலுக்கும் கிடையாது அது அந்த மாட்டு கொண்டிதான் இருக்கு அதனால அது லட்சணமா போகிறது சோ ஒரு லட்சணம்னு சொல்லும் பொழுது வியாவர்த்தகா தர்மஹா மற்ற வஸ்துக்களில் இருந்து அதை பிரித்து காண்பிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்ப சப்த சப்தகுணக்கம் ஆகாசம்னு சொன்னோம்னா ஆகாசம்ங்கிறது வந்து உங்களுக்கு சப்தத்தை குணமாக கொண்டிருக்கு வேற எது வேற இட் இஸ் இட் இஸ் சம்திங் தட் டிஸ்டிங்விஷஸ் இட் ஃப்ரம் அதர் பூதங்கள் சப்தத்வாரா நபஹா உற்பத்தியதே அந்த சப்தம் மூலியமாக உங்களுக்கு ஆகாசம் உற்பத்தியத்தே உண்டாகுகிறது ஏவமே ஸ்பர்ஷாதிஷு அப்படி திரஷ்டவியம் அந்தந்த இடத்துல வரச்சே சொல்லிடுறேன் சப்தசிய லக்ஷணம் சப்தத்தினுடைய லிங்கம் என்ன அதனுடைய லட்சணம் என்ன அப்படின்னா குட்யாதி அந்தரித்தேன குட்யம்னா இது ஹம் ஷவரு குட்யாதி அந்தரித்தேன ஷவருனால அப்படியே நடுவுல இன்டர்பியரன்ஸ் அங்க வந்து ஒரு ஷவர் இருக்கு கேனச்சிது யாரோ ஒரு புருஷன் உச்சைகி கஜஹா கஜகா இது உக்தே ஒருவனால் கஜ ஒருத்தன் வந்து அப்படியே யானை யானைன்னு கத்தும் பொழுது யகா கஜ திரஷ்டா அந்த யானையை பார்ப்பவன் யகாச்ச தேன திருஷ்ய அந்த யானையினால் பார்க் அந்த அந்த பார்க் ஏன யஹாச்ச தேன திருஷ்ய எந்த யானையானது அவனால் பார்க்கப்படுகிறதோ அந்த யானையும் தயோஹோ லிங்கம் போதகம் அதை தெரிவிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு இந்த சப்தம் லிங்க விசேஷணத்துவாது சப்தசிய ஷண்டத்துவம் ஷண்டத்துவம் சமூகம்னு அர்த்தம் இந்த சப்தமுறது மாத்திரமா அப்படின்னா அந்த விசர்க்கம் இதனுடைய குரூப் இது சமூகம்னு சொல்றோம் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் இப்ப உம் ஆப்ஜெக்ட்ன்னு எடுத்துட்டோம்னா யூ கேன் ஹாவ் செவரல் ஆப்ஜெக்ட்ஸ் பல ஆனா சப்தம்ங்கிறது சிங்குலர்ல யூஸ் பண்றோம் இங்க ஆனாலும் இட் இண்டிகேட் சப்த சமூக பரஸ்ய அடுத்தது வந்து நபசோ அத அதுவானது அபூத் ஸ்பர்ஷ ஸ்பர்ஷகுணா அனிலகா வாயுவானது ஸ்பர்ஷத்தை குணமாக கொண்டு தொடரது வாயுங்கிறது நமக்கு வந்து வீசும் பொழுது வி ஆர் ஏபிள் டு ஃபீல் த விண்ட அதனால அதுக்கு வந்து ஒரு ஸ்பர்ஷம்ங்கிற குணமும் இருக்கு அந்த காத்து அசையும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு சவுண்டும் இருக்கு அதனால அந்த காத்து வந்து இப்போ அனிலகா ஆகாஷா குணத்தையும் எடுத்துட்டு வரும் இதுக்கு வந்து ஸ்பர்ஷம் ஒரு விசேஷ குணமும் அதுக்கு இருக்கு அதனுடைய உற்பத்தி மூல காரணமான ஆகாசம் அதனுடைய குணமான சப்தம் அதையும் தூக்கிண்டு வருது சோ நபசோ அத விக்குர்வானாது அபூத் குணோ அணிலகா பர சப்தவான் பிராண பலம் பிறகு அடைகின்ற நபசகா நபசகா ஆகாசத்தில் இருந்து ஸ்பர்ஷகுணா அனிலகா அபூத் அந்த ஸ்பர்ஷ ஸ்பர்ஷகுணம் ஸ்பர்ஷத்தை குணமாக கொண்டிருக்கும் அனிலகா காற்றானது அபூத் உண்டாயிற்று பர அன்பையாது பரங்கிறது பரசிய நபசகா இந்த இடத்துல போடுறார் பாருங்க பரசா பரஹா பரஹாங்கிறது நபஹா சோ பரசிய நபசகா காரணத்துவேன அன்பையாத் அந்த ஆகாசமானது காரணமாக வரும்பொழுது பரஹா ஆகாசம் ஆகாசம் காரணமாக இருக்கும் அஹ் சோ பர அன்பையாது ஆகாசம் உங்களுக்கு வாயுவுக்கு உற்பத்தி காரணமாக இருக்கும் காரணத்தினால சப்தவான்ஷ சப்தத்தை கொண்டதாகவும் இருக்கு வாயு சப்தவான் வாயு இப்போ இந்த வாயுனுடைய லட்சணம் என்ன ஸ்பர்ஷம் அதனுடைய குணம் சோ வாயுங்கிறது எப்படி நம்ம டிடர்மெண்ட் பண்ணுறோம்னா தசேவ லக்ஷணம் பிராணஹ பிராணஹாங்கிறது தேக தாரணம் இந்த சரீரத்தை நம்ம தாரணம் பண்றதுக்கு உண்டான ஒரு மூல காரணம் அந்த வாயு அதுதான் பிராணம் அந்த பிராணனுடைய பல மாறுதல்கள் என்னன்னா இட் கில்ஸ் அந்த பிராணம்தான் போயி நமக்கு பல விஷயங்களுக்கு ஒரு பலத்துக்கு ஹேதுவா இருக்கு மூன்று விதமான பலங்கள் நமக்கு இருக்கு ஒன்னு ஓஜகா இன்னொன்னு சகஹா இன்னொன்னு பலம் ஓஜஸ்ங்கிறது இந்திரியங்களுக்குண்டான ஒரு ஒரு அஹ் தேர்ச்சி ஓஜஸ் வேற பலம் வேற சகஹாங்கிறது வேற ஓஜஸ்ங்கிறது இந்திரியத்தினுடைய பலம் சகஹாங்கிறது மனசுனுடைய பலம் பலம்னு சொன்னோம்னா அது வந்து சரீரத்தினுடைய பலம் இதுக்கு காரணமா இருக்கிறதே பிராணம்தான் நம்மளுடைய பிரீதிங் வந்து எந்த விதத்திலயும் உங்களுக்கு பிரச்சனை அதனாலதானே பிராணாயாமத்துக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் எதுக்குன்னா அந்த பிரீதிங் நமக்கு வந்து ஒரு கிளியரா இருந்ததுன்னாலே அது வந்து ரத்தத்தை சுத்தி பண்ணும் உங்களுக்கு அதனால சென்ஸ் ஆர்கன்ஸ் மனசு வந்து கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் சரீரத்திலயும் தானா ஒரு ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கும் ஒரு பலம் ஏற்படும் அதனால பிராணன்னுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால பிராணாயாமம் பண்ணி நம்ம அந்த பிரெத் கண்ட்ரோலுங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது it automatically hello go ahead go ahead i had a question on mana adukapra uh, solunga illa உங்களுக்கு வந்து கிளாரிட்டி ஆஃப் தாட் எடுத்துக்கணும் அந்த இடத்துல அண்ட் ஸ்திர இட் கேன் லீட் டு தட் என்ன பிராணாயாமம் being பார்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து அந்த அட்டாங்க யோகத்துல ஒண்ணா சொல்றதுனால அது எப்படி ஹெல்ப் பண்ணும் இருக்கோ இல்லையா இப்ப ஆசனங்கள் எந்த விதத்துல ஹெல்ப் பண்ண போறது இட் இல் ஸ்லோலி மேக் யுவர் மைண்ட் கான்சென்ட்ரேட்டட் ஆன் அந்த சமாதி நிலைக்கு அழிஷன் போகக்கூடிய ஒரு அந்த ஆஸ்பெக்ட்ல சித்த ஏகாகிரியத்தை கொண்டு வர்றதுக்கு உபயோகமா இருக்கு பிராணம் பல தடவை இப்ப நம்ம வந்து ஜபம் பண்றச்சே உங்களுக்கு வந்து ி இந்தியரீராணாம் பாட்டவானி தேசாம் ஹேது மனஸ் ஷரீரம் இவைகளுக்கு பலம் வேணும்னா நமக்கு பிராணம்தான் முக்கியம் அந்த பிராணன் வந்து இந்த ஓஜ சகஹா பலம் இது மூணுத்துக்கும் காரணமாக இருக்கு இந்த வாயு பிராண ரூபமாக நம்ம தேகத்துல இருந்துண்டு வெளியில இருக்கக்கூடிய வாயு நம்மளுடைய தேகத்துல அதுக்கு வந்து பிராணன்னு ஒரு பேரு கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து அந்த அந்த கன்ஃபைன்மெண்ட் அந்த உபாதி வரும்பொழுது அதுக்கு பேரு அந்த பிராணம்ங்கிறது உங்களுக்கு இந்த மூன்றுக்கு காரணமாக இருக்கு அது என்ன இந்திரியத்தினுடைய பலமான ஓஜஸ் மனசினுடைய பலமான பலமான பலம் நபசோ அத விகுர்வானாது அபூத் ஸ்பர்ஷகுணா அனில பர அன்பயாது பிராண சஹோ பலம் வாயோரபி விகுர்வாணாத்து காலகர்மஸ்வாவத உதபத் தேஜோவை ரூபவத் ஸ்பர்ஷபத் வாயோ அபி வாயுனு விகுருவாணாத்து மாறுதலை அடைகின்ற எதனால் மாறுதலை அடைகிறது கால கர்மஸ்வபாவத காலம் கர்மம் இது எல்லாத்துக்குமே உபயோகப்படும் உங்களுக்கு வந்து இந்த கால கர்ம ஸ்வபாவம்ங்கிறது இதுக்கு மாத்திரம் இல்ல சகலத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் அத ஆகாசத்தில இருந்து எல்லாத்துக்குமே ஏன்னா முதல்லயே உங்களுக்கு வந்து மகத்துங்கிறதுல வந்து காலம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காலாது குணவெத்திகராக பரிணாமகா ஸ்வபாவத்தாக கர்மனாக ஜென்மான்னு முதல்லயே அதனால அதை வந்து எல்லாத்துலயும் எடுத்துக்கலாம் இங்க அங்கங்க மீட்டருக்காக நம்ம வந்து அதையும் சேர்த்துக்கிறோம் கால கர்மா ஸ்வபாவம் இவைகளினால் விகுர்வானாது மாறுதலை அடைகின்றதான வாயோகோ வாயுனுடைய வாயுவிலிருந்து ரூபவது சப்தவது தேஜகா உதபத்தியத ரூபத்தை கொண்டதான தேஜஸ்ங்கிறச்சி உங்களுக்கு அக்னி அக்னி தான் உங்களுக்கு வந்து சக்ஷுந்திரியத்துக்கு காரணமா இருக்கு அந்த சக்ஷூரேந்திரியம் கண்ணு கண்ணுனால நம்ம வந்து ரூபத்தை காகனைஸ் பண்றோம் அது ரூபவது அதனால உங்களுக்கு அக்னியானது ரூபத்தை கொண்டதாக இருக்கு மேலும் பர அன்பையாது அதனுடைய ஒரு மூல காரணமான வாயு இருந்து ஸ்பர்ஷத்தையும் எடுத்துக்கிறது அதனுடைய ஒரு மூல காரணமான ஆகாசம் இருந்து அது சப்தத்தையும் எடுத்துக்கிறது இது வந்து எப்படின்னா இப்ப நம்ம வந்து கண் கூட பாக்குறச்சே அப்பா அப்பாவுடைய குழந்தை பிள்ளை அம்மா பிள்ளை அப்படி வந்து அவ ரெண்டு பேருனுடைய ஜீன்ஸையும் எடுத்துட்டு தானே சில சமயம் வந்து அந்த குழந்தை அப்படித்தானே பிறக்கறது இது அம்மா மாதிரி இருக்கு இது அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வரோம் அடுத்தது அதனுடைய குழந்தை பிறக்கறச்சையும் அப்பா மாதிரியும் இருக்கு தாதா மாதிரியும் இருக்கு சில சமயத்துலன்னு நம்ம வந்து அப்சர்வ் பண்றச்சே சில சமயம் சொல்லுவோம் இந்த இந்த ஹாபிட்ட பார்த்தா தாத்தா மாதிரி இருக்குங்கிறோம் இது அந்த அந்த வச்சுட்டு நம்ம இந்த புரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் சோ உங்களுக்கு வந்து தேஜஸ் உற்பத்தி ஆகும் பொழுது உங்களுக்கு வாயுவனுடைய ஒரு குணத்தையும் எடுத்துக்கொண்டு அதனுடைய ஒரு உற்பத்தி ஆகாசத்தினுடைய சப்தத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறது சோ ரூபவது ரூபத்தை கொண்டதாகவும் ஆஹ் தேஜகா ஆஹ் உதபத்தியத உற்பன்னம் ஆச்சு உண்டாச்சு சோ ஸ்வதகா ரூபவத் தேஜகா தன்னுடைய குணமான ரூபம் அதுக்கப்புறம் வாயு நபசோகோ வாயு காற்று நபச ஆகாசம் காரணையோஹோ அன்பையாது அதனுடைய ஒரு காரணத்தினால அன்பயம் தொடர்ச்சி அதனுடைய சம்பந்தம் அந்த சம்பந்தத்தினால ஸ்பர்ஷ சப்தம் ரெண்டுத்தையும் கொண்டுதான் இருக்கு தேஜசஸ்து விகுர்வானாது ஆசீத் அம்போ அஹ் ரசாத்மகம் ரூபவத் ஸ்பர்ஷவ்ச அம்பக கோஷவச்ச பர அன்பையாது தேஜசகா தேஜசகா மாறுதலை அடைகின்ற அந்த தேஜஸ் அதாவது அக்னி அக்னியிலிருந்து இல்ல ஸ்ரீதர சுவாமி வந்து என்ன போட்டிருக்காரு பார்த்தேன் ஏவம் அம்பசகா பிருத்திவியாச்ச பர அன்பையாத்து ஆதிக்கியாத்து குண ஆதிக்கியம் அதுதான் இப்போ சொல்லிட்டு வர்றதுதான் அது ரொம்ப சிம்பிள் தான் ஒண்ணும் இல்ல சோ விகுர்வானாது தேஜசகா மாறுதலை அடைகின்ற தேஜஸிலிருந்து ரசாத்மகம் ரசத்தை கொண்டதான அம்பகா ஜலமானது ஆசீத்து உண்டாயிற்று ஜலம் பூதம் தான் உங்களுக்கு வந்து ரசம் டேஸ்ட் அதுக்கு காரணமா இருக்கு அஹ் சோ ரூபவத் ஸ்பர்ஷவது ச கோஷவத்து ச அம்பகா பர அன்பயாது பர அன்பையாது அதனுடைய மூல காரணமான தேஜஸ் அதனுடைய ரூபத்தையும் கொண்டதாக இருக்கு சோ ரூபவது அம்பகா ரூபத்தை கொண்டதாகவும் இருக்கு ஜலம் ஸ்பர்ஷவது அந்த ரூபத்தினுடைய அக்னியனுடைய மூல காரணமான வாயு ஒரு தொடர்ச்சியும் இருக்கிறதுனால அதனுடைய ஒரு ஸ்பர்ஷமும் கொண்டு இருக்கு ஜலத்தை நம்மளால தொட முடியும் ஜலத்துக்கு ஒரு ஸ்பர்ஷமுங்கிறது இருக்கு தேஜஸுக்கும் ஸ்பர்ஷமும் இருக்கும் இல்லையோ பாக்குறோமே ஏன்னா உஷ்ணஸ்பர்ஷவத் தேஜகாங்கிறோம் அது வந்து தொடரத்துக்கு அப்படியே ரொம்ப சூடா இருக்கு அதுக்கு ஒரு தெர் இஸ் அ சவுண்ட் டு ஃபயர் ஆல்சோ அது இந்த கிராக்லிங் சவுண்டும் சில சமயம் சோ அந்த சவுண்டோட கூட இருக்கு ஜலத்துக்கும் அந்த மாதிரி ஜலம் ஃப்ளோ ஆகிறச்சு உங்களுக்கு சவுண்டும் இருக்கு கோஷவது சப்தமும் இருக்கு மேலும் ஸ்பர்ஷத்தை கொண்டதாக இருக்கு சீத ஸ்பர்ஷவத்தியா ஜலம் வந்து தொடரத்துக்கு பை நேச்சர் உங்களுக்கு வந்து ஒரு கூல்னஸ் இருக்கு பாக்குறதுக்கும் ஒரு ரூபம் இருக்கு அதை தாண்டி அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு யாரும் ஃபயரை டேஸ்ட் பண்ணி ஒரு டேஸ்ட் இருக்குன்னு சொன்னது கிடையாது அதனால வந்து ஃபயருக்கு டேஸ்ட் கிடையாதுங்க விசேஷஸ்து அடுத்தது விசேஷஸ்து விகுருவானாது அம்பசகா கந்தவான் அபூத் பர சப்த ரூப குணாதா இப்ப வேற எதுலையாவது நம்ம கந்தம்ங்கிறத பார்த்தோம்னா ஸ்மெல்ல வந்து இப்ப ஐ கேன் ஸ்மெல் சம்திங் இன் தி ஏர்னா ஐ கேன் ஸ்மெல் ஸ்மெல் ஸ்பிரிங் இல்லன்னா புஷ்பத்தினுடைய ஒரு வாசனை என்னால வந்து காற்றுல வந்து பார்க்க முடியறதுன்னா புஷ்பத்தினுடைய வாசனைன்னு சொல்றோம் மண் வாசனைன்னு சொல்றோம் அப்ப மண்ணனுடைய சம்பந்தம் இருப்பதனால் மண்ணனுடைய அந்த பார்ட்டிகல்ஸ் அதுல இருக்கிறதுனாலதான் அந்த வாயுவுக்கு ஒரு கந்தம்ங்கிறது இருக்கு இல்லைன்னா வாயுவுக்கு உங்களுக்கு ரெண்டே குணங்கள் தான் ஒண்ணு சப்தம் ஒண்ணு ஸ்பர்ஷம் அதுல வேற ஏதாவது குணம் இருக்கிற மாதிரி தோணித்துன்னா அது வந்து அந்த பர்டிகுலர் பூத்தத்தினுடைய ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் வர முடியும் ஏன்னா இப்ப அடுத்தது சொல்றது விசேஷன்னு சொல்லி பிருத்திய சொல்றாரு பிருத்திவியாக பர அண்மையாது ஆதிக்காது குண ஆதிக்கம் முன்னாடி இருந்த பூதங்களை காட்டிலும் பிருத்திவில அஞ்சு குணங்களும் இருக்கு ரூபரச கந்த ஸ்பர்ஷ அதுக்கப்புறம் ரூபரச கந்த ஸ்பர்ஷு ஹம் சப்தம் ஆ சப்தம் அஞ்சுமே இருக்கு பிருத்திவியில ஆஹ் விசேஷாது அம்பசகா மாறுதலை அடைகின்ற அந்த ஜலம் சோ ஜலம் மாறுதலை அடைந்து அதுக்கப்புறம் விசேஷ கந்தவான் விசேஷகா கந்தத்தை கொண்டதான பிருத்திவியானது அபூத்து உண்டாயிற்று அந்த பிருத்திவி மேலும் பர அன்பையாது மற்ற நான்கு பூதங்களினுடைய ஒரு சம்பந்தம் இருக்கும் காரணத்தினால ரச ஸ்பர்ஷ சப்த ரூப அந்த ரசம் ரூபம் ஸ்பர்ஷம் இவை இந்த டச் சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் சென்ஸ் ஆஃப் டச் சென்ஸ் ஆஃப் இது சவுண்ட் அதுக்கப்புறம் சென்ஸ் ஆஃப் சைட் இந்த எல்லா குணங்களுடன் கூடினதாக இருக்கு அந்த பிருத்திவிசேஷஸ்து விக்குர்வாணாது அம்பசா கந்தவான் அபூத் பர அன்வயாத் ரசஸ்பர்ஷ சப்த ரூப குணான்வித वैकारिका देवा वैकारिका दश दिग्वाक् विक वात अर्क प्रचेता अश्वि व्रोपेन्द्र नित्र तैजस तो विकुर्वाणाइंद्रिया दश अभवं ज्ञानशक्ति क्रियाशक्ति बुद्धि प्राणश्च तैजसौ श्रोत्रंक् घ्राण जिह्वा वाक् मेढ़्र अंघ्रि पायव அடுத்தது சத்துவமான சாத்விகமான அகங்காரம் சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது அஞ்சு தன்மாத்திரைகள் அஞ்சு பூதங்கள் இவைகள் தாமசமான அகங்காரத்திலிருந்து உண்டானவை வைகாரிகாது சாத்விகமான ஒரு வைகாரிகாது அகங்காராது சாத்விகமான அகங்காரத்திலிருந்து மனஹா ஜக்யே மனசானது உண்டாயிற்று மேலும் தச வைகாரிகா தேவாகா ஜக்ஞரே பத்து விதமான வைகாரிக்காக சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடிய அகங்காரத்தினு அகங்காரத்தின் காரணம் காரியமாக இருக்கும் தேவதைகள் உண்டானா மனசப்தேன மனசுங்கரிச்சே மனசு மனசனுடைய அதிர்ஷ்டாத்திர தேவதாவான சந்திரன் சந்திரனும் சந்திரமா மனசோ ஜாதகாம்பர் இந்த அந்த இதுல புருஷ சுத்தத்துல உங்களுக்கு வந்து அந்த மனசுக்கு அதி தேவதை சந்திரன் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் நமக்கு மனசு ரொம்ப சஞ்சலமா இருந்தாலும் அந்த பூர்ண சந்திரனை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு மனசுல ஒரு சாந்தி ஏற்படும் அது குழுமையா இருக்கும் அதனால மனஹா வைகாரிக்காது மனஹா சத்துவ பிரதானமா இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்திலிருந்து சாத்விக அகங்காரத்திலிருந்து மனசு பத்து தேவதைகள் இந்த பத்து தேவதைகள் தான் பின்வரும் அடுத்த ஸ்லோகத்துல இருக்கிற அந்த அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரத்தினுடைய அதிர்ஷ்டாத்திர தேவதா எல்லாம் தேவதைகள் எல்லாமே சத்துவ பிரதானம் அதனால சத்துவ அகங்காரத்தில இருந்து உண்டாச்சு இந்த பத்து தேவதைகள் யாருன்னா திக்கு அதாவது திசைகள் திசகா வாத்த இந்த இடத்துல என்ன போட்டிருக்காரு வைகாரிகான சாத்விக அகங்கார காரியாக அது என்ன திக்கு அப்படின்னாலே திசகா எல்லா திக்குகளும் ஒண்ணு ஒரு தேவதையா பாவிக்கிறோம் அதுக்கப்புறம் வாத்த காற்று அஹ் அர்க்கஹா சூரியன் பிரச்சேதாக வருணன் அஸ்வின அஸ்வின தேவதாக ஆஹ் அதுக்கப்புறம் ஏதே பஞ்ச இந்த அஞ்சு பேர் உங்களுக்கு வந்து ஸ்ரோத்ர துவக்கு சக்ஷு ஜிஹ்வா கிராண நாம அதிர்ஷ்டாத் கிராணானாம் அதிர்ஷ்டாத்தாரா அஞ்சு ஞானேந்திரியத்தினுடைய உங்களுக்கு அதிர்ஷ்டாத்த தேவதா அதுக்கப்புறம் வன்ஹி இந்திர உபேந்திர மித்ரகாக மித்ரன் மித்ரன்ங்கிறது மித்ரா மித்ரா வருணம் ரெண்டு இல்லையா அதுல சேர்ந்து அங்க இருக்கு ஓகே சாரி நான் இல்ல சோ வன்னிஷ்ட இந்திரஷ்ட உபேந்திரஷ்ட மித்ரனுங்கிறது பிரஜாபதி இங்க அதனால இந்த அஞ்சு பேருமே உங்களுக்கு வாக்பாணி பாதபாயு உபஸ்தானம் அதிர்ஷ்டாத்தாரகா கர்மேந்திரியத்துக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டாத்திர தேவதாவா இருக்கு திசைகள் வாத்த காற்று அர்க்க சூரியன் பிரஜேதாக வருணன் அஸ்வினி தேவதைகள் இவைகள் ஞானேந்திரியத்துக்கு தேவதைகள் வன்ஹி இந்திர உபேந்திர மித்ர க இவர்கள் உங்களுக்கு கர்மேந்திரியத்துக்கு அதிர்ஷ்ட தேவதா இப்ப இந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் எதுல இருந்து வருதுன்னா ராஜசம் ஆஹ் ராஜசிக இருந்து ராஜச அகங்காரத்துல இருந்து வரக்கூடியது அதனால தைஜ விகுருவானாது தைஜசாது மாறுதலை அடைகின்றதான அந்த அஹ் ரஜோகுண பிரதானமாக இருக்கும் இருந்து தச இந்திரியாணி அபவன் பத்து இந்திரியங்கள் உண்டாயின ஞான சக்திஹி கிரியா சக்திஹி புத்திஹி பிராணஹ தைஜசௌ இதே இதுல இருந்து வந்து உங்களுக்கு அஹ் பிராணன் ஆஹ் அஹ் கிரியா புத்தி இது ஞான சக்தி கிரியாசக்தி தானே ஞானேந்திரியம்ங்கிறது ஞானேந்திரியத்தை நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும்னா அதுல வந்து புத்தியினுடைய ஒரு எஃபெக்ட் இல்லைன்னா அந்த கண்ணு பார்த்தா கூட அது வந்து காக்னேஷன் அப்படிங்கிற லெவல்ல வராதே அது ஞானம்ங்கிறதா பரிமா பரிணாமம் அடையணும்னா

தைஜசாத்மகம் ராஜச ரஜோ ஆத்மகமா இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து ஞானசக்தி கிரியாசக்தி ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இவைகள் அந்த பிராணனை பேஸ் பேஸ் பண்ணியும் பண்ணியும் புத்திய இருக்கு ஆகையினால இங்க வந்து பிராணஸ்டானிஹி புத்திஹி ஞானசக்தியாக இருக்கும் புத்தி இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் கிரியாசக்தி செயலுக்கு அதிபதியாக இருக்கும் பிராணன் இவ்விரண்டுமே தைஜசௌ ரஜோகுணம் படைத்த படைத்ததாக இருக்கு ரஜோகுண ஆதிக்கம் இருக்கு இந்த ரெண்டுத்துக்குமே சோ தைஜச அகங்கார காரிய ரஜோகுண அகங்காரத்தினுடைய காரியம் அதிலிருந்து உண்டானதாக இருக்கு புத்தியும் பிராணனும் இந்த புத்தி ஞான சக்திக்கு காரணமா இருக்கு பிராணன் உங்களுக்கு சக்திக்கு காரணமா இருக்கு அதனால ஞான சக்திக்கு காரணமா இருக்கும் அது அது ஞான ஞான சக்தியை கொடுக்கக்கூடியது அஞ்சு இந்திரியங்கள் ஸ்ரோத்ரம் காது அதுதான் சப்தம் ஸ்பர்ஷம் அதுக்கப்புறம் கிராணம் உங்களுக்கு வந்து நுகர்றது மூக்கு திருக்கு கண்ணு ரூபம் ஜிக்வா நாக்கு ரசனம் அந்த ரசத்தை அனுபவிக்க கூடியது இதுதான் அஞ்சு ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியம் பார்த்தோம்னா வாக்கு பேச்சு தோஹோ கை தோஹோங்கிறது ஆக்சுவலி தோள்பட்ட தோல் வலிமைங்கிறோம் ஆனா இங்க இந்த இடத்துல வந்து பாணின்னு எடுத்துக்கணும் கையின்னு எடுத்துக்கணும் ஆம்ஸ் மேட்ரீப்ரோடக்டிவ் ஆர்கன் அங்கிரி காலு பாயு உங்களுக்கு எக்ஸ்கிரீட்ரி அந்த ஆர்கன்ஸ் சோ இது வாக்கு தோர் மேட்ற இது வந்து கிரமா படி சொல்லல இங்க அதனால தான் அத்த ந விபக்ஷிதான் யூஷுவலி கிரமம் பார்த்தோம்னா வாக்பாணி பாத முடிச்சுட்டு அப்புறம்தான் பாயு உபஸ்தான் சொல்லுவார் வேற இங்க மேட்ர பாயு முன்னும் பின்னுமா வந்துடுறது அதனால இங்க கிரமா இல்ல எப்பவும் சொல்ற அந்த ஒரு கிரமம் இல்லங்கிறதுக்காக சொல்ற சோ ஞானசக்தி கிரியாசக்தி புத்தி பிராணச்ச தைஜசௌ சுரோத்ரம் துவக்கு கிராண திரிக் திரிக் ஜிஹ்வா वाक् दोर्मेढ्र अङ्घ्रि पायवः यदा एते असङ्गताः भावाः भूतेन्द्रियमनोगुणाः यदा आयतननिर्माणे न शेकुः ब्रह्मवित्तम तदा संहत्य च अन्योन्यम् भगवच्छक्तिचोदिताः सदसत्वम् उपादाय च उभयम् ससृज् ससृजुः हि आदः இதை பகவான் சிருஷ்டித்தார் எப்படின்னா இவ இந்தது சிருஷ்டி பண்ணார் இந்தியத்தை சிருஷ்டி பண்ணார் மனசு இருந்ததுன்னு எல்லா இனமும் செப்பரேட் செப்பரேட்டா இருக்கிற மாதிரி இருக்கே இதெல்லாம் செப்பரேட் செப்பரேட்டா இருக்கும் பொழுது எதா ஏதே எப்பொழுது இவைகள் அதாவது இந்த பூத இந்திரிய மனோ குணாக பஞ்ச பஞ்ச ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் மனசு அதுக்கப்புறம் ரூபரச ஸ்பர்ஷ சப்தம் இந்த குணங்கள் இந்த பாவங்கள் இருக்க அசங்கதாக பாவாகா சேர்க்கை இல்லாமல் அவைகளினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா பாவாகா எதா ஆயத்த நிர்மாணே ந சேர்கோ அது தனித்தனியாக இருக்கும் பொழுது எப்பொழுது இவரால் ஒரு நிர்மாணம்ங்கிறது பண்ண முடியவில்லையோ ஆயத்தன்கிறச்சு சரீரம் சரீரத்தினுடைய ஒரு உற்பத்தியானது பண்ண முடியல தனித்தனியா இருந்ததுன்னா அப்பொழுது சரீரத்தினுடைய உற்பத்தி ஏற்படல அந்த சரீரத்தினுடைய உற்பத்தி எப்பொழுது ஏற்படவில்லையோ அப்பொழுது இத எல்லாத்தையும் சம்ஹத்திய இதை சேர்த்தார் சேர்த்து ததா சம்ஹத்திய அந்யோன்யம் ஒன்று கொன்று அதை கலந்து அதுதான் பஞ்சீகரணம்ங்கிறோம் திரிபுர்கரணம்ங்கிறோம் விச் மீன்ஸ் ஒரு ஒன் பிஃப்த் எடுத்தன்ட்டு ஹாஃப் வந்து உங்களுக்கு இதுவா இருக்கும் ஒரு பிரதான பூதமா இருக்கும் பாக்கி ஹாஃப் வந்து உங்களுக்கு ஃபைவ் பிரிச்சு அதுக்கப்புறம் அஹ் ஃபோரா ஃபோரா பிரிப்பர் கரெக்டா போரா பிரிச்சு மற்ற நாலு பூதங்கள் அங்க வந்துடும் குவாட்டர் குவார்டர் வந்து ஒன் எயிட் ஒன் எயிட் வந்துரும் ஒரு ஒரு பூத்தங்கள் இதுல வந்து சம்ஹத்ய ததா சம்ஹத்திய அப்பொழுது அவைகளை அன்யோன்யம் சம்ஹத்திய ஒன்றுக்கொன்று சேர்த்து பகவத் சக்தி சோதித்தாகா பகவானுடைய சக்தியினால் தூண்டப்பட்டவைகளான இந்த பாவங்கள் இந்த பூதங்கள் இந்திரியம் மனசு குணம் இவைகள் இதை உபாதாய எடுத்துக்கொண்டு சதசத்துவம் உபாதாய இவைகள் சதசத்துவம்ங்கிறச்சே மேலும் கீழுமாக அர்த்தம் சத்துங்கிறச்சே பிரதானம் அசத்துங்க இந்த இடத்துல கௌனி பாவம் அப்பிரதானம்னு அர்த்தம் சத்துன உண்மை அசத்துன பொய்யின்னு ஒரு அர்த்தம் இந்த இடத்துல அந்த அர்த்தம் இல்ல ஸ்ரீதர சுவாமி நமக்கு சொல்றார் சதசத்துவம் அப்படின்னா பிரதான குணபாவம் உபாதாய அதை எடுத்துக்கொண்டு பிரதானம் இம்பார்ட்டன்ட் இல்ல வந்து இப்போ நம்ம வெளியில பார்க்கக்கூடிய பிருத்தவியில உங்களுக்கு எல்லாத்தினுடைய அம்சமும் இருக்குன்னு சொல்லும் பொழுது ஹாஃப் பாக்கி ஹாஃப்ல பாக்கி நாலு ஆஸ்பெக்ட் இருக்குங்கிற இந்த பிருத்திவி பிரதானம் ஆயிடுறது சத்து பாக்கி எல்லாம் அசத்து அப்பிரதானம் குணபாவம் சுவீகிருத்தியம் அதனால சதசத்துவம் உபாதாய்ச உபயம் அதஹா உபயம் சச்ரிஜு உபயம் சமஷ்டி வியஷ்டி ஆத்மகமான இந்த சரீரம் அதஹா அத இந்த சமஷ்டி ஆத்மகமான ஒரு சரீரத்தை சச்ருஜுகு படைத்தார் சசர்ஜ சசருஜுகுன்னு இந்த பூதங்கள் படைத்தன இந்த பூதங்களினுடைய ஒரு சேர்க்கையினால உங்களுக்கு வந்து சமஷ்டி ரூபம் வியஷ்டி ரூபம் இந்த சமஷ்டி ரூபம் வியஷ்டி ரூபம்ங்கிறது எப்படின்னா எஷ்டிங்கிறது இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட் இப்ப ஒவ்வொரு சரீரத்தையும் எடுத்துட்டோம்னா அது வந்து உங்களுக்கு அதனுடைய குரூப் எக்ஸாம்பிள் எப்படி வேதாந்தத்துல உங்களுக்கு ஒரு மரம் எடுத்துட்டா அது இண்டிவிஜுவல் அதனுடைய குரூப் எடுத்துட்டோம்னா பல மரங்கள் எடுத்துட்டோம்னா அத குறிப்பிடும் பொழுது நம்ம வனம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றோம் வனம்னா காடு அப்படின்னு ஒரு காடுங்கிறது இப்ப ஒரு இண்டிவிஜுவலா இல்ல கலெக்டிவ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸா இல்ல இட் இஸ் ஒன் சிங்கிள் ஐட்டமா அத வந்து கலெக்டிவ் ஐட்டம்ங்கிறோம் ஆனா சிங்குலர்ல சொல்றோம் வனம் ஆனா வனத்துக்குள்ள பல மரங்கள் இருக்கு அந்த ஒவ்வொரு மரமும் இண்டிவிஜுவல் அது வியஷ்டி சமஷ்டின்னு சொல்லும் பொழுது எ குரூப் கலெக்டிவ் அது வனம் காடு அதே போல பிரத்யேக ஜீவன் பிரத்யேக சரீரம் அது வந்து உங்களுக்கு வியஷ்டி அதை சிருஷ்டிப்பதற்கு இந்த இந்த பூதங்கள் இந்திரியங்கள் எல்லாமே நமக்குள்ளயும் இருக்கு நமக்குள்ளயும் காது கேட்கிறோம்னா இப்போ காது காதுங்கிறது என்ன அதாவது அப்படின்னா அந்த இந்திரியத்தை வந்து நம்ம எப்படி சொல்றோம் சொல்றோம்ரேந்திரியம் இஸ் நாட் திஸ் அவுட்டர் ஷெல்லு பலதரம் சொல்லியிருக்கேன் அது வந்து கோலகம் அல்லது கர்ண சஷ்குலின்னு சஸ்கிருதத்துல சொல்றோம் அந்த கர்ண சஷ்குலிங்கிறது இந்த வெளியில பார்க்கக்கூடிய இந்த கார்டிலேஜ் அவ்வளவுதான் அது ஆனா இந்திரியம் வாட் இஸ் இட் தட் மேக்ஸ் அஸ் ஹியர் சம்திங் அப்படின்னா அதுக்கு டெபினிஷன் தர்க்கத்துல கர்ண சஷ்குலி அவச்சின்னம் நபஹா அவங்க நபஹான ஆகாஷம் கை இந்த கார்டிலேஜ்னால உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசத்தை நம்ம வந்து ஸ்ரோத்திரேந்திரியம்னு சொல்றோம் அப்போ நமக்குள்ளேயும் அந்த பூதங்கள் இருக்கு அது ரூபமாக இருக்கக்கூடிய பூதங்கள் அந்த பூதமும் நம்மிடத்துல இருக்கு அதே சமஷ்டி ரூபமாக சொன்னோம்னா இந்த என்டயர் மேன்கைண்டு வந்து படைக்கிறதுக்கு ஒரு பூதம் வேணுமோ இல்லையோ ஆகாஷம் எனும் ஒரு பூதம் அது வந்து கலெக்டிவ் அது வந்து வெளியில இருக்கக்கூடியது இப்படி சமஷ்டி வியி அப்படிங்கிற இரண்டு ரூபமாக இல்ல நம்ம வந்து ஜீவன் எடுத்துண்டு விராட் ஸ்வரூபம்னு எடுத்துக்கலாம் பிரம்மாண்டம்னு எடுத்துக்கலாம் ரெண்டாக சோ ரெண்டாகிங்கிறது ஈச் இண்டிவிஜுவல் திங் இன் திஸ் யூனிவர்ஸ் சமஷ்டிங்கிறச்சு இந்த கலெக்டிவ் என்டையர் யூனிவர்ஸ் பிரம்மாண்டத்தை சொல்லலாம் அதனால இங்க உபயம் சமஷ்டி வியஷ்டி ஆத்மகம் சரீரம் அதகாங்கிறச்சு இதம் இதை அந்த பகவானுடைய ஒரு சக்தியினால தூண்டப்பட்டவைகளான இந்த பூத இந்திரிய மனோ குணாக இவைகள் தனித்து இருக்கும் பொழுது எதையுமே செயல்படுத்த முடியாத இருந்து கொண்டு அவைகளே சேரும் சேரும் பொழுது அந்யோன்யம் ஒன்றுக்கொன்று சேரும் பொழுது ஒன்னு பிரதானம் ஒண்ணு அப்பிரதானம்னு ஒரு மாறுதல் ஏற்றத்தாழ்வு வரும் பொழுது அப்பொழுது இப்ப இது என்ன யூனிடெரியன் சொசைட்டி அதாவது என்ன எல்லாருக்குமே ஒரே பொசிஷன் அப்படின்னு இருந்ததுன்னா கஷ்டமா சே ஹைரார்க்கி இருக்கிறதுனாலதானே நமக்கே வந்து பங்க்ஷன் ஆயிண்டிருக்கு அதேதான் இந்த மூத இந்திரிய மனசு குணம் இவைகளுக்கும் ஒரு ஹைரார்க்கி இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பங்க்ஷன் பண்ண முடியறது அதனால இந்த யஷ்டி சமஷ்டின்னு உங்களுக்கு வந்து உற்பத்தி ஆகுறது சரியா இருக்கா ஓகே ததா சம்பத்ய ச அந்யோன்யம் भगवत शक्ति चौधीता आहा सदस्य तुम च उभयम् सस्र जुहु ही आहा सर्वदा निर्दिख्य है आगे इसे लक्ष्मी रिश्ते च वक्षसि इससे हृदये एक रद्दीय संबंध तम आँग भजे आप भजे थैंक यू नमस्कार